இன்னைக்கு காய்கறி அறுவடை பண்ணி நம்மளே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்ட்டு காய்ச்சிருந்த நாட்டத்தக்காளி எல்லாமே அரி பறிச்சாச்சு. மாங்காய் கிட்ட போக நீ அதை பறிச்சிடாதரா, அது இன்னும் விலையில்லை, நானே உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேக் செஞ்சு தரேன், அந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் அறுவடை பண்ணி கொடுன்னு சொல்ல, நல்லா விளைஞ்சிருந்த சக்கரவள்ளி கிழங்கை செடியை நவுத்திட்டு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு பறித்து நல்லா வாஷ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாச்சு. வாங்கின சக்கரவள்ளி கிழங்கை விறகடுப்பு பற்ற வச்சு கடையில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கையும் முழுசாக அப்படியே போட்டுட்டு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்து ஆற வச்சாச்சு. இடப்பட்ட கேப்பில் நம்ம கருங்கோழி போட்ட ஒரு முட்டையை கலெக்ட் பண்ணி சக்கரவள்ளி கிழங்கு ஆறினதும் தோலை நல்லா உரித்து எடுத்துட்டு ஒரு பவுலில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா மசிச்சுட்டு நம்ம எடுத்த முட்டையும் ஒன்றத்தை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் போட்டு அதையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மிக்ஸ் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு மிக்ஸ் அப்படியே அடமாகி தட்டிட்டு இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு பெரட்டு 5 நிமிஷத்தில் சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். பாஞ்ச் மாதிரி இருக்கிற அந்த கேக்கை எடுத்து கடிக்கும் போது டேஸ்ட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும்.